நல்லா இருக்கு, பார்க்கலாம். ம், படம் சூப்பராக இருக்கு. அந்த அளவுக்கு இல்லை தல. 1, 2லாம் வேஸ்ட்டு. ஒரே திருவிழா மாதிரி காமிச்சு படம் பார்க்காத அளவு தான் பண்ணிட்டேன். போர் தான், வேஸ்ட். பரவாயில்ல, பார்க்கலாம். எல்லாமே மைனஸ் மியூசிக்கு, வரலட்சுமி அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அவர் ஆக்ஷனுக்கு ஆக்ஷன் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி கதை ஒன்றும் இல்லை. இதில் ஒன்றுமே இல்லைங்க. எதுக்கு கீர்த்தி சுரேஷை போட்டாங்கன்னே தெரில, சும்மா டைம் பாஸ்க்காக போட்ட மாதிரி இருக்குது. இல்லை பரவ, நல்லாயிருக்கு. வேஸ்ட்டு ப்ரோ படம். இல்லை மியூசிக் மட்டும் தான் செம்மையாக இருக்குது. சீக்கிரம் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக போயிடுச்சு. ஃபஸ்ட்டு மாதிரியே இல்லை. ஒன்று கிட்டே வராதுன்ற, நான் என்னங்க சீ ஒன்று கூட கம்பேர்லாம் பண்ணுறேன். போரிங், தூங்கிட்டேன். நல்லா இல்லை படம், டைரக்ஷனே நல்லா இல்லை. விஷால் மட்டும்தான், நாங்கள் ஆக்ஷன் பார்க்க போடலாம். படம் நல்லா இல்லை, போரிங். சாங்ஸ் தூ, அது கன்றாவியாக இருக்குது. அது கீர்த்தி சுரேஷ் எப்பா தலை வேணா, முந்து போய் வந்திருக்கேன், விட்டுருங்க. காலைல வந்துருக்கீங்க? காலைல தான் வந்தேன். அதனால தான் செஞ்சுட்டாங்க, நல்லா செஞ்சுட்டாங்க. பின்னாடி வரவங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட நம்பிடாதீங்க. சத்தியமாக அது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் எங்களுக்கெல்லாம். என்ன சொல்கிறது, ஒன்றுமே இல்லை ஜி, உள்ள கதையே இல்லை ஜி. பார்ட் 1 எப்படி இருந்துச்சு, பார்ட் 2 ஒரு இன்டென்ஸே இல்லை, அந்த ஒரு டெப்த்தே இல்லை படத்தில். நமக்கு கனெக்டும் ஆகாது, ஏதோ நீ ரொம்ப ஏமாந்து போயிட்டேன், விட்டுருங்க. நல்லாயிருக்குமா? சூப்பராக இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. படம் எல்லாருக்கும் விஷால் நல்லா அடிச்சிருக்காரு, கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். சூப்பராக இருக்குண்ணா படம், பார்க்க ஒர்த்து படம். படம் அவர் தானே, நல்லா இருக்கும். ஐ திங்க் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னல், இது ஒரு ஜேர்னல். பட் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. திருவிழா மாதிரி ஃபேன்டோட போய் பார்க்கலாம். ஐ திங்க் அதே தான், அந்த 5 நாள் 6 நாள் திருவிழான்னு நினைக்கிறேன். அதை கம்ப்ளீட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் நிறைய பேர் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, பட் இவர் பேசுகிறது தான் அவுட் அண்ட் அவுட் அவ்வளோ பக்காவாக பொருந்திருக்குன்னே சொல்லலாம். வட சென்னை படம் மற்ற கேங்ஸ்டர் ஸ்டோரியிலேருந்து எப்படி தனித்துவமாக தெரிதுன்றதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் என்னென்னா, வழக்கமாக ரவுடினா அந்த டாட்டோ சுமோல வந்து இறங்குவானுங்க, எல்லாத்தையும் ஃபோனில் பேசி